ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். தெய்வீகமான நம்மளுடைய இறை பயணம் நிகழ்ச்சி இன்றைய தினம் எந்த ஆலயத்துக்கு பயணம் பண்ண போகிறோம்? என் கையில் இருக்கக்கூடிய மாலையை பார்த்தே நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், வெற்றிகளை தரக்கூடிய வாராகி அம்மனை தான் இன்றைய இறை பயணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த ஆலயமானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயம்தான். வாங்க, இந்த இறை பயணத்தை தொடர்ந்துட்டு நம்ம அந்த தெய்வ சக்தியின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். We'll be right back.
ஆட்சியர். இந்த பல்லூர் கிராமத்தில் தான் வந்து நான் வந்து படித்தேன். இந்த என்னோடய அம்மா வந்து இங்கே டீச்சராக இருந்தாங்க, என்னோடய தாத்தா டீச்சராக இருந்தாங்க இந்த கிராமத்தில். எங்கள் அப்பாவும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வாராகி என்கின்ற அரசாலையம்மன் கோயில் வந்து பல்லவர் காலத்து கோயில், இது மிகவும் பிரசித்தி பெற்றது. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற திருவிழா இந்த வருடம் சிறப்பாக துவங்கப்பட்டுள்ளது. தேர் திருவிழா 2014 புதிய தேர் இந்த கோவிலுக்காக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர் திருவிழாவும் மிகச் சிறப்பானது. இரவு நேரத்தில் இந்த தேர் திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்று வருவது ஒன்றாகும். இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் வந்து அம்மனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று கருட பஞ்சமி. இன்றைய தினம் விழா தொடங்கப்பட்டு அடுத்து வருகின்ற 11 நாட்களுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் அம்மன் எழுந்தருள உள்ளார். வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று தேர் திருவிழா நடைபெற உள்ளது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இன்று சிறப்பாக எப்போதுமே கோவிலில் சிறப்பாக பூஜை நடைபெறுவதுண்டு. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு மிகவும் பழமையான கோவில். இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கிறாங்க. அதாவது தெற்கு திசைன்னா யம திசைன்னு சொல்லுவாங்க. யமலோகம் இருக்கிற பக்கம் தெற்கு திசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திசையில் இந்த அம்பாள் வந்து வீட்டு இருக்கிறாங்க. இங்கே அம்பாளுக்கு வந்து வாகனம் வந்து பீடத்திலே வந்து மகிஷ வாகனம் இருக்குது.
என்ன விசேஷம்னா தெற்கு நோக்கி இருக்கிற ஸ்தலத்தில் மகிஷ வாகனம் இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இங்கே இருக்கிற அம்பாலை வணங்கும்போது வெற்றி, வாராகினாலே வெற்றி தான். வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பாக வாராகி வழிபட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சக்ஸஸ் எது எல்லாத்துக்குமே வந்து வாராகி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் தடைகள் பொதுவாக வந்து எல்லா விதமான தடைகளுக்கும் வாராகி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த அம்பாளுக்கு வந்து உகந்த திதி பஞ்சமி திதி. பஞ்சமினாலே இப்போ மாதத்தில் ரெண்டு வரும், வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. இந்த ரெண்டு பஞ்சமியும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான திதி. கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறந்த நாள். இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஆடி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். மிக விமர்சையாக வந்து இந்த திருவிழாவை அம்பாளுக்கு பண்ணுவாங்க. 10வது நாள் தேர் பிரம்மோற்சவம். இங்கே அம்பாளுக்கு வந்து பரிகாரம், மெயினாக என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இலையில் அரிசி போட்டு, இலையில் அரிசி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். அது நெய் ஊற்றி, சுத்தமான நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப விசேஷமான விஷயம். இது எதுக்குன்னா பொதுவாக தடைகள் விலகணும் அப்படின்றதுக்காக ஏற்றுறது. தடையினாலே எல்லா வித தடையும் அதில் வந்து அடங்கிடும். காரிய தடை, திருமண தடை, வியாபார தடை, தொழில் தடை, எல்லா தடைக்குமே வந்து அங்கே அந்த மாதிரி தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இது எந்தெந்த காலங்களில் போடலான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் போடுறது விசேஷம். சப்போஸ் பஞ்சமி வர முடியலன்னா அஷ்டமி நாட்கள்லேயும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லேயும் இந்த அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இங்கே அம்பாளுக்கு உகந்த பழன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை, செம்மாதுளை. அதிலும் புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி. இதுதான் ரொம்ப விசேஷமான பழங்கள் மற்றும் புஷ்பம். பக்தர்கள் அனைவரும் அம்பாளை வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி நாளில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. எப்போல்லாம் வர முடியுமோ, எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து அம்பாளை வழிபடுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி அம்பாள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அருள் புரிவாங்க. இந்த வாராகி அம்மன் எப்படி உருவாகினாங்க அப்படிங்கிற கதையை தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். துர்கா தேவியானவள் பார்த்திங்கன்னா ரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக தன்னுடைய 7 சக்திகளையும் பார்த்திங்கன்னா 7 உருவங்களாக உருவாக்கினாங்க. அதில் ஒரு சக்தியாக தான் இந்த வாராகி அம்மன் தோன்றினாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மன் நிறைய இடத்துல வந்து
புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு இடத்துல இந்த வாராகி அம்மனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவின் வராக அவதாரம், அதாவது இந்த பூமியை பிரளயத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு வராக அவதாரம் விஷ்ணு எடுக்கும் பொழுது இந்த பூமியின் பாரத்தை அவர் தாங்கினார், அவருக்கு உதவியாக இந்த வாராகி அம்மனும் அவரோட துணை இருந்தாங்க அப்படின்னு வரலாறுகளில் சொல்லப்பட்டு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு குறிப்பும் பார்த்தீங்கன்னா, லலிதா சஹஸ்ர நாமத்திலையும் சொல்லியிருக்கு. 76வது ஸ்லோகமாக லலிதா சஹஸ்ர நாமத்தில் இந்த வாராகி அம்மனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. விஷுக்ர பிராணஹரணா வாராஹி வீரிய நந்திதா. இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த விஷுக்ரன் அப்படிங்கிற அசுரனை பார்த்தீங்கன்னா, இந்த வாராகி அம்மன் சம்ஹாரம் பண்ணினாங்க. அவங்களுடைய இந்த வீர சாகசகத்தை பார்த்துட்டு இந்த லலிதா பரமேஸ்வரிக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்லோகம். அந்த லலிதா பரமேஸ்வரி அவங்களுடைய படைத்தலைவியாக இருந்தவர்கள் தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கடவுள், உக்ரமான தெய்வம். உருவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருந்தாலும் மனதளவில் இவங்க மிகவும் மென்மையானவங்க. இவங்களை வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெற்றி நிச்சயம். இதை உணர்ந்தவர் தான் திரு ராஜராஜ சோழன். அவர் கட்டின தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. விநாயகருக்கு தான் பொதுவாக எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு நடைபெறும். ஆனால் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு தான் முதல் வழிபாடு நடைபெற்று அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடுகள் நடைபெறும். அந்த அளவுக்கு அவளுடைய சிறப்பை உணர்ந்தவர் அந்த சோழன். அவர் எல்லா போருக்கும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த வாராகி அம்மனை வணங்கிட்டு அப்புறம்தான் அவர் போருக்கு போவார். ஏன்னா வெற்றியை தரக்கூடிய அம்மன் அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த தெய்வத்தை நிச்சயம் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தார். வெற்றியை தரக்கூடியவள் இந்த வாராகி. பக்தர்கள் பார்த்திங்கன்னா தூய மனதோடு இருக்கணும். ஏன்னா இவர் போர்க்கடவுள் இல்லையா, எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த போர்க்களத்தில் எப்பவும் ஒழுக்கத்துக்கு தான் முன்னுரிமை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்தர்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா தூய எண்ணத்தோடு முழு பக்தியோடு இந்த வாராகி அம்மனை வழிபடும் பொழுது வெற்றி நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா காட்டு பன்றியின் முகம் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்தர்களுடைய ஆழ் மனதில் புதைந்திருக்கக்கூடிய, அதாவது பிறரிடத்தில் சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ அவமானங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையும் இந்த அம்மனிடத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவள் அதை தோண்டி எடுத்து அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை நல்வழிப்படுத்தி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. ஒவ்வொரு பஞ்சமி என்றும் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம விளக்கேற்றி நம்மளுடைய கோரிக்கையை இந்த அம்மனிடத்தில் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இரண்டு விதமாக விளக்கேற்றுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பூஷ்ணிக்காவில் நெய் ஊற்றி விளக்கேற்றுவது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாளாம் இந்த வாராகி அம்மன். உங்களுக்கும் ஏதாவது வந்து நோயிலிருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா பஞ்சமி தினத்தன்று இந்த ஆலயத்துக்கு வந்து பூஷ்ணிக்காவில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வணங்கிக்கோங்க. ஒரு விளக்கு போடுறதும் இங்கே வழக்கமாக இருக்குது. தேங்காவில் நெய் ஊற்றி விளக்கேற்றுவது. இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும், நாம் தடங்கள் இல்லாமல் அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா தேங்காவில் விளக்கேற்றி இந்த அம்மனை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் வழக்கமாக இருக்குது. இந்த வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா கருமை நிறமுடையவள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எருமையை வாகனமாக கொண்டவள். எருமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யமனுக்கும் வாகனமாக இருக்குது. அதனால் இந்த அன்னையை வழிபடும் பொழுது யமபயம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். இங்கே நீங்கள் இத்தனை பேர் விளக்கேற்றி வைத்து அவங்களுடைய பிரார்த்தனையை இங்கே வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய பிரார்த்தனையை இந்த அம்மன் நிறைவேற்றி வைக்கிறாங்க. மனதில் தூய்மையோடு நம்ம பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகளை தவறாமல் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள் இந்த வாராகி அம்மன். ஒவ்வொரு பஞ்சமி என்றும் பார்த்திங்கன்னா வாராகிக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் இந்த ஆலயத்தில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து இந்த அம்மனிடத்தில் கோரிக்கையாக வைத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாள் இந்த வாராகி அம்மன்.
இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தலவிருட்சமாக இருக்கக்கூடியது வில்வமரம். பக்தர்கள் அந்த வில்வமரத்துக்கும் வழிபாடுகள் நடத்துகிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை அங்கே கயர் கட்டியும் தொட்டில் கட்டியும் இந்த அம்மனிடத்தில் கூறுறாங்க. இந்த வில்வமரம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆன்மீக குறிப்பு ஞாபகம் வருது, அது உங்களிடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வில்வமரம் அப்படிங்கிறது, வில்வ இலை அப்படிங்கிறது மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக இருக்குது. இந்த வில்வ இலையை கொண்டு நம்ம சிவபெருமானை அர்ச்சிக்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால் இந்த வில்வ இலையை கொண்டு எப்போதும் சிவனை நம்ம ஆராதனை பண்ணணும். இந்த வில்வ இலைக்கு பார்த்திங்கன்னா நீர்மால்ய தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, பூஜைக்கு நம்ம ஒரு தடவை ஒரு புஷ்பத்தை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தினா மீண்டும் நம்ம வந்து அந்த பூஜைக்கு அந்த புஷ்பத்தை எடுக்க மாட்டோம். வில்வ இலைக்கு அந்த மாதிரி இல்லை. ஒரு தடவை நீங்கள் பூஜைக்கு வில்வ இலையை எடுத்தாலும் மீண்டும் எடுத்து அந்த வில்வ இலையை அலம்பி திரும்பவும் நம்ம பூஜைக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான இலை இந்த வில்வ இலை. எப்போதும் இந்த வில்வ இலை மூன்று இதழ்களாக எடுத்து தான் நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்தணும். ஒரு இலையாக எடுத்து எப்போதும் வில்வ இலையை பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் வேறு ஒரு இறைப்பயணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை